சர்வாங்கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஜயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். அன்பர்களே, நலமாக இருக்கீங்களா? புலருகின்ற இன்றைய காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்து தரப்போகிறது. உங்கள் இல்லத்திலே, பணியாற்றும் தளங்களிலே ஒரு இதமான வாழ்வை உங்களுக்கு அமைத்து தர இந்த நாள் வருகிறது. நம்முடைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு உரிய தின பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த நாளிலே மாலை 4:47 வரை சந்திர பகவான் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறார். அதன் பிறகு மேஷராசி அசுவினி நட்சத்திரத்திலே அமர்ந்து நமக்கு நன்மைகள் புரியப் போகிறார். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட என்று சொல்லி கந்தனை சேந்தனை செங்கூட்டு விற்பனை வழிபட வேண்டிய சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள். எவருக்கெல்லாம் வாழ்க்கையிலே எதிரிகளை பற்றிய பயம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அப்பன் முருகனுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிள்ளை வரம் வேண்டி பரிதவிக்கக்கூடியவர்கள் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகின ஆனால் கொஞ்சி மகிழ குழந்தை வரம் இல்லையே என்று ஏங்கக்கூடியவர்களுக்கு பிள்ளை வரம் முருகப்பெருமான் அருளக்கூடிய ஒரு அற்புதமான திதி சஷ்டி திதி. இந்த திதியிலே அவரை விரதம் இருந்து வழிபடுகிற போது நல்ல குழந்தை வரத்தை அவர் அருளுகிறார். ஆகவே அன்பர்களே, இந்த சஷ்டி திதியிலே அவரை விரதம் இருந்து வழிபடுங்கள், முருகனை வழிபடுங்கள், நன்மைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். இனி இன்றைய கிரக நிலவரத்தை நாம் காண்போமா? மிதுன ராசியிலே அரவினும் ராகு பகவான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். தனுசு ராசியிலே குணம் எனும் யாழ குரு பகவான் ஆட்சி நிலையிலே அமர்ந்திருக்கிறார். அவரோடு கேது பகவான் ஞானத்தை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே சூரிய பகவானோடு சனி பகவான் இணைந்திருக்கிறார். கும்பராசியிலே புதன் பகவானும் சுக்கர பகவானும் நமக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சந்திர பகவான் இன்றைக்கு மீனராசியிலும் பிறகு மேஷராசியிலும் நமக்கு அருள் பாலிக்கப் போகிறார். இனி 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்களுக்கு இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பயணங்கள் நிறைந்த நல்ல நாள். உங்களுடைய அன்பு சொந்தங்கள் சூழ நீங்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகிற ஒரு பொன்னாள். சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களுடைய பேரக்குழந்தைகளுடைய அன்பிலே திளைப்பீர்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இருக்கிற போது கூட அலுவலகத்திற்கு என்று ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் நாம் ஓய்வாக இருக்கிற காலகட்டத்திலே இந்த பேரன் பெயர்த்திகள் இருப்பார்கள், அப்போது மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களை கொஞ்சி மகிழ்வதற்கு இல்லையா?
இந்த பிள்ளைகளுக்கு கூட தோணும், என்னோட கூட நீ அவ்வளோ அன்பாக இல்லைப்பா, ஆனால் உன் பேரன் பேத்தினா உனக்கு ரொம்ப பிடிக்குதுப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி பேரன் பயிற்சிகள் மீது அன்பு காட்டக்கூடிய அற்புதமான நாள், அந்த குழந்தைகளும் உங்கள் மீது பாசமழை பொழிவார்கள். தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார், நல்ல தன மேன்மை உண்டு. குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு என்ன பண வருமானம் வேண்டுமோ அதை இறைவன் அருளக்கூடிய நன்னாள். ஏற்கனவே தன காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்கார். வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவர் உருவாக்கி தருகிறார். வீட்டிலேயே உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் அன்பு பிள்ளைகள் ஓடோடி வந்து என்னவென்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டம் இது மேஷராசிக்காரர்களுக்கு. நமக்கு சுற்றி வர நாலு பேர் இருந்தாலே தைரியம் வந்துடும், பாதி வியாதி விலகிடும். ஆக பிள்ளைகளுடைய அரவணைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் இது உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வேலை விஷயங்களில் பலருக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் இருக்கும், அதை ஏற்றுக்கணும், ஏற்றுக்கொண்டால் நன்மை. சிலருக்கு டிரான்ஸ்ஃபர்னு வார்த்தையை கேட்டாலே வேப்பங்காயாக கசக்கும். சில மாறுதல்கள் நன்மையாக இனிக்கும், அது புரிஞ்சுக்கணும். வியாபார பெருமக்களுக்கு நீங்கள் மனதிலே நினைத்த எண்ணம் ஒன்று இன்றைக்கு வெற்றி பெறப்போகிறது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை பெறக்கூடிய நன்னாள். அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தலைப்பகுதியிலே இன்றைய மாலை நேரத்திலே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், தலைவலி சில பிரச்சனைகள் இருக்கலாம், வந்து நிவர்த்தியாகும். பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் திருமணம் கைகூடுவதிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகும் நல்ல நாள், நல்ல வரணம் அமையும் இன்னைக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இது பொன்னான நாள். உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதையெல்லாம் சாதிப்பதற்கு ஏற்ற நன்னாள். உங்கள் அலுவலகத்தில் ஒரு உயரதிகாரி தொந்தரவு தந்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய மனது விட்டு அவரிடம் பேச வேண்டும் நினைக்கிறீங்க, பேச முடியலை. உங்கள் பேச்சை கேட்கக்கூட அவர் தயாராக இல்லை. யாரோ உங்களை பற்றி சொன்ன விஷயம் அவர்கிட்ட பத்த வச்சா பத்திக்குமேனு அவருக்கு அதிகமாக அவர் மனசு உள்ள உங்களை பற்றிய கோபம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாளிலே அவரை நீங்கள் சந்தித்து பேசுவதற்கு தருணங்கள் கூடி வரும். உயரதிகாரிகிட்டே இன்னைக்கு மனசு விட்டு பேசலாம். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையுடைய பிள்ளைகள் எல்லாம் விலகும் நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு அமையும். இன்று முதல் அலுவலகத்தில் உயர் சூழல் தென்பட துவங்கும். வங்கித்துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பணிப்பழு அதிகமாக இருக்கும். 9 இடத்தில் சூரியனும் சனியும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். சில குழந்தைகளுக்கு அப்பான்னு வார்த்தையை சொன்னாலே தப்பாப்படுறது, அந்த வார்த்தையே பிடிக்கல. எனக்கு அகராதியில் பிடிக்காத வார்த்தை அப்பாங்கிறான் பையன். அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறணும். தந்தை மீது மகனுக்கும் மகன் மீது தந்தைக்கும் ஒரு தனியாத காதல் இருக்கணும் குடும்பங்களில், அப்போ தான் குடும்பம் நல்லதாக இருக்கும். ஆகவே கருத்து மாறுபாடுகள் வேறு, சண்டைகள் வேறு என்பதை புரிந்து கொண்டாலே போகும். இளைய தலைமுறை இதை புரிந்து கொள்ளணும். கருத்து மாறுபாடுகளையெல்லாம் சண்டை என்று கருதக்கூடாது. வியாபார பெருமக்களுக்கு ஒரு புதிய வியாபாரம் இன்றைக்கு தென்படும். அதை கரம் பற்றி நடப்பீர்கள், வாழ்க்கையில் உயரப்போறீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளிலே வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களிலே உரத்து பேசக்கூடாது, மாறுபட்ட கருத்து இருந்தால் கூட மென்மையாக தெரிவிக்கணும். உங்கள் கீழே பணியாற்றக்கூடியவங்களை கூட உரசி பார்க்கக்கூடாது. அவர்களிடம் செய்யாத ஒரு தவறை நீங்கள் அதிகப்படுத்தி இன்றைக்கி பேசுவீங்க, அப்படி பேசக்கூடாது. யாருடைய மனமும் புண்படும்படி பேசக்கூடாது. மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில்
உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உயர்வதற்கு பொன்னான வாய்ப்புகள் கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், வெள்ளை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்கியத்திலே அமைந்திருக்கிறார். பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்று பாடக்கூடிய பரந்தாமனை இன்னைக்கு நீங்க பாடலாம், விஷ்ணு சகசரநாமம் சொல்லலாம். உங்களுடைய ராசியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் இணைந்திருக்கக்கூடிய திருக்கோலம் பெருமாளையும் தாயாரையும் இன்னைக்கு சேவிக்கணும். அந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். மிதுனராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த நாளிலே உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பொருளாதார நிலை உயரும். இந்த காலகட்டத்தில் உயர் பதவிகளும் உங்களை தேடி வரும். விஐபிக்களுடைய நெருக்கம் கிடைக்கும். இப்போ மிருகசீரட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட காண்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே உயர்வதற்கு வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டக்கூடிய நல்ல நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு பொன்னான நாள், தன வரவு மிகுந்திருக்கக்கூடிய நன்னாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், மரகத வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் தேனினும் இனிய நன்னாள். உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு தர்மஸ்தானத்திலும் பிறகு கர்மஸ்தானத்திலும் அனுக்கிரகம் பண்ண போறார். தர்மஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் ஒரு கிரகம் அமர்கிறது என்று சொன்னால் சாட்சாத் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் புருஷ சுக்தம் படிக்கணும். இந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு ஸ்லோகங்களை பற்றி நான் சொல்லி வருகிறேன். நேரில் சந்திக்கிற போது சொல்கிறீங்க சார் அந்த ஸ்லோகம் சொல்கிறேன், என்னுடைய வேலையில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஆயிடுச்சு, என் குடும்பத்தில் இருந்த கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுங்கிறீங்க. உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திலே எந்த ஸ்லோகம் உயர்ந்ததோ அதைத்தான் நான் தொட்டு காட்டுகிறேன், சுட்டி காட்டுகிறேன். கடகராசிக்காரர்களாக இருந்தால் இன்றைக்கு புருஷ சுக்தம் சொல்லணும். எல்லா வகையான மேன்மைகளும் வாழ்க்கையில் உருவாகும். என்ன தடைகளாக இருந்தாலும் விட்டு விலகும். எனக்கு வாழ்க்கையில் தடை வந்துடுத்தேன்னு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? தடைகள் விலகுவதற்கு என்ன வழின்னு பார்க்கணும். கடகராசிக்காரர்களுக்கு இப்போ 8 இடத்துல சுக்கிரன், ரொம்ப நல்ல நிலை. உங்களுக்கு ஆகாத கிரகம் சுக்கிரன். அது 8 இடத்துல இருந்தால் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற தேரியில் எல்லாம் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் ஜோதிடம் என்பதும். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எது நஷ்டமோ அது லாபமாக முடிய போகிற ஒரு நல்ல நாள். மைனஸ் ப்ளஸ் ஆகும் இன்னைக்கு. உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு கூடி வரும். கேடில் விழிச்செல்வம் கல்வி, அது நல்லா படிக்கணும். படிக்க படிக்க வாழ்க்கையில் உயர்வு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் டாக்டரேட் சப்மிட் பண்ணி ரொம்ப நாள் ஆனவங்க, அது அவார்ட் ஆகாதவங்களுக்கு இன்னைக்கு அவார்ட் ஆகும். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். அவர்கள் அணுகுண்டை உங்கள் மீது வீசினால் கூட உங்கள் கால்களிலே அவை பூமாலையாக வந்து விழக்கூடிய நன்னாள். ஆயில்யம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு தேர்ந்த கலைஞர்களாக இன்றைக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். சிம்மராசி அன்பர்களே,
இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே எதை செய்தாலும் காலை நேரத்திலே பொறுமையா செய்யணும். ஆறாம் இடத்துல ராசியாதிபதி அமர்ந்திருக்கார், எட்டாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்கார். ராஜ கிரகங்கள் மாறுபட்ட சூழ்நிலையிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். தாய் தகப்பனுடைய உடல் நலத்திலும் அவர்களுடைய மனநலத்திலும் அக்கறை காட்டார். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே உயர் அதிகாரியே பகச்சுக்க கூடாது. மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கு செல்வ வளம் பிரவாகமாக பொங்கி போருகும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு புதிய சாதனைகளை புரிவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் வசப்படும் நாள். உங்கள் வாழ்க்கையிலே அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று வண்ணம், மாணிக்க வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் லாபாதிபதி சந்திர பகவான் இன்றைக்கு காலை நேரத்திலே ஏழாம் இடத்திலே இருக்கிறார். மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் இன்று மாலை நேரம் வரை உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் புகழ் பெறுவீர்கள். மருத்துவர்கள் மிகச்சிறந்த சாதனைகளை புரிவீர்கள். நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வியாபாரிகள் இந்த நாளில் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையாக செலுத்தியிருக்க, அது நல்லது. ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமான நாள். மிகச்சிறந்த முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும், மகிழ்ச்சி பெருகும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பழைய கடன்கள் பைசலாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம், இலைப்பச்சை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, மகாலட்சுமியுடைய அதிர்ஷ்டம், மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கிற நாள். கனகதாரா சோஸ்திரம் சொல்லணும். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த துலாராசிக்கார ஆளுக்கு கனகதாரா சோஸ்திரம் சொல்லுங்க, செல்வ வளம் பெருகும். இன்றைக்கி உங்களுக்கு செல்வ வளம் பெருகணும்னா ஈஸியாக ஒரு உபாயம் என்னங்க கேட்டீங்கன்னா, பக்கத்தில் உள்ள கடையில் போய் கல் உப்பு வாங்கிட்டு வரணும். என்னால் ஸ்லோகம் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு செல்வ செழிப்பு வேணும். என்ன செய்கிறது? அருகில் உள்ள கடைக்கு சென்று கல் உப்பு வெள்ளிக்கிழமைகளில் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தால் நம்முடைய இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்வாள், செல்வ செழிப்பு பெருகும். இன்றைக்கு உங்கள் வியாபாரத்திலே புதிய அத்தியாயம் எழுதப்படும். நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கண்களில் உபாதை இருக்கும், கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தந்தையாருடைய உடல் நலத்திலே, தந்தை வர்க்கத்தாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மனம் நிறைய மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு வண்ணம், வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிற நாள். பாக்கியாதிபதி பஞ்சமத்தில் அமர்ந்திருக்கார் மாலை வரை. மிகச்சிறந்த யோகம். பொல்லாங்கு சொல்பவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். நல்லவர்கள் உங்களை நாடி வருவார்கள். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உள்ளூர்லேயே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மகான்களின் தரிசனம் கிடைக்கும். பதவி உயர்வு தேடி வரும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வியாபார முயற்சிகளில் சில முன்னேற்பாடுகளை இன்றைக்கு செய்வீர்கள். அதீத லாபத்தையும் காண்பீர்கள். அதிர்ஷ்டமான எண் ஒன்பது வண்ணம், பவள வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் உங்களுடைய சப்தமாதிபதி சாரத்தில் இன்றைக்கு மாலை வரை உலவுகிறார். ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு எச்சரிக்கை தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமானை பற்றி வள்ளுவன் பேசுகிறார். மானத்திற்காக
இன்றைக்கு முக்கிய இடம் தன்மானத்திற்கும் உங்களுடைய மானத்திற்கும் முக்கியத்துவம் தர இடம். தவறுகள் வருகிற போது ஒதுங்கி செல்லணும், இன்னைக்கு உங்களுக்கு அது நல்லது. மூலம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கத்தினரால் நன்மை, போராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும். உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் எடுத்துக்கிடுவீங்க, உங்கள் உடல் நலம் சரியாவதற்கு உடம்பு சீராகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாளிலே எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலிலே கூடுதல் விழிப்புணர்வு தேவை. அஷ்டமாதிபதி சூரிய பகவான் மகர ராசியிலே உட்கார்ந்திருக்கார். ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை திருவார்த்தையாக இருக்கணும். இந்த காலகட்டத்திலே சொல்லுகிற வார்த்தைகள் மகர ராசிக்காரர்களுக்கு பிரளயங்களை உண்டு பண்ணும். ஏனால் இரண்டாம் இடத்து அதிபதி சனி பகவான் ராசியில் இருக்கார். அப்போ குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் வார்த்தைகளை அளந்து பேசணும். இந்த சனி பகவான் ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல் அப்படிங்கிறார் வள்ளுவர். பிறர் விரும்பும்படி வார்த்தைகளை கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். பணியாற்றக்கூடிய இடங்களிலே உயர் பதவிகள் உங்களுக்கு தராமல் வேறு யாருக்காவது தந்தால் இன்முகத்தோடு நீங்கள் அதை பாருங்கள். மாறுபட்ட கருத்துக்களை சொல்வதற்கு ஏற்ற நேரம் இது அல்ல. உத்திராட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். திருவோணம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளிலே செல்வ செழிப்பு மேலோங்கும். அவிட்டம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் சகோதரர்களால் நன்மைகள் பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் இனிக்கின்ற திருநாள். நல்ல தன வருமானம், நல்ல குடும்ப வாழ்க்கை, பெற்றோர்களால் மகிழ்ச்சி, பிள்ளைகளால் மகிழ்ச்சி, வாழ்க்கை துணைவரால் மகிழ்ச்சி, வெளி வட்டாரத்தில் புகழ்ச்சி என்று உங்கள் வாழ்க்கை அமையப் போகிறது. அவிட்ட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு சாதனை மனிதர்களாக உலா வருவீர்கள். சதய நட்சத்திரத்தைச் சேர்ந்த பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் புகழ் பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலும் பணியாற்றக்கூடிய தளங்களிலும் மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் 7 வண்ணம் ஊதா வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு மாலை வரை ராசியிலேயே சந்திர பகவான் உலவுகிறார். பல வேலைகளை திறம்பட செய்வீர்கள். ஆனால் ஒரு மனக்கலக்கம், உடல் தளர்ச்சி இது இருக்கத்தான் செய்யும். ஒரு பரபரப்பு இருக்கும். மாலை 4.5 மணிக்கு மேலே எல்லாம் சரியாயி ரொம்ப ஃப்ரீயாகிடுவீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தன செழிப்பு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்திலும் பணியாற்றக்கூடிய இடங்களிலும் மாறுபட்ட கருத்துக்களை இன்றைக்கி தெரிவிக்கக்கூடாது. ரேவதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மாலை நேரத்திலே தன வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நாளைய தினம் ரத சப்தமி. முடிந்தால் இன்றைக்கே எருக்கும் இலைகளை பறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய தினம் ரதசப்தமியுடைய பெருமையை உங்களிடம் சொல்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.